நினைச்சு பார்க்க முடியாத, அளவிட முடியாத வள தாக்குதல், வள கொள்ளை. எங்களுடைய தாய் தமிழ்நாட்டினுடைய வளத்தை கொள்ளையிடுறதுல மத்திய அரசு, மோடி அவர்களுடைய அரசு ஈவு இரக்கமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்றான் வள்ளுவன். முக்காலத்துக்கும் அறநூல் படைத்தவன். அதாவது உலகத்தில் எத்தனை தொழில்கள் வேணாலும் செய்யலாம், இந்த உலகம் அந்த தொழில்கள் பின்னாடி ஓடலாம், ஆனால் அவர்கள் இறுதியாக வந்து நிற்கிற இடம் உழவு தொழில் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த உழவு தொழிலை திட்டமிட்டு தமிழ்நாட்டில் அழிக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் ராக்கெட்டில் போகலாம், விமானத்தில் பறக்கலாம், தண்ணி குடிக்க தரைக்கு தான் வந்தாகணும். இன்றைக்கி எங்களுடைய நீரை அழித்து எங்களுடைய நிலத்தின் வளத்தை கொள்ளையிடுறதுங்கிறது இதன் பிறகும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படிங்கிறதான். இங்கே வந்து நாகை மாவட்டத்தில் நரிமணத்தில் சீர்காழியில் பெரும் பெரும் ராட்சச குழாய்களை வந்து பதிச்சு, எதில் அது குறுவை சாகுபடி, நெல் விளைஞ்சு தளிர குழந்தைகளை போல நிற்கிற அந்த நிலத்தில் ஈவு இறக்கமில்லாத ராட்சச இயந்திரங்களை இறக்கி மிதித்து எங்களுடைய உழவர்களும் எங்களுடைய விவசாயிகளும் கதற கதற அந்த பயிரை மிதித்து அந்த குழாயை பதியம் போட எவன் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? யார் கொடுத்தது? எங்களுடைய விவசாயிகளுடைய எங்களுடைய உழவர்களுடைய அனுமதியை நீங்கள் கேட்டிங்களா? அனுமதியை கொடுக்காம கேட்காம எப்படி இது நடந்தது? தமிழக அரசு அனுமதி கொடுத்தது அவங்களுக்கு. அப்போ தமிழக அரசு யாருக்கான அரசு? ஏற்கனவே டெல்டா மாவட்ட பகுதிகள் முழுக்க கிட்டத்தட்ட 50,000 சதுர கிலோமீட்டர் ஓஎன்சிசி கிட்ட பெட்ரோலிய அந்த ஹைட்ரோ கார்பன் அந்த நிறுவனங்கள் அந்த எம்என்கள் இயங்கிட்டு இருக்க 600 கிணறுகள் தோண்டி 5,000 சதுர கிலோமீட்டர் கடலூர் நாகப்பட்டினம் விழுப்புரம் உள்ளிட்ட எங்களுடைய விளைநிலங்கள், அதன் பிறகு 57,345 ஏக்கர் பெட்ரோலிய முதலீட்டு மண்டலங்களாக முடிவு செஞ்சு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தொடங்கியிருக்கீங்க, அவ்வளவுதான். அது தொடக்க நிலையில தான், தொடக்க நிலையிலேயே மத்திய அரசு தங்களை திருத்தி மாத்திக்கிட்டா நல்லது. மாநில அரசு தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் தமிழர்களுடைய உணர்வுகளை கோபத்தை கொந்தளிப்பை புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு மறுப்பு தெரிவித்து அந்த திட்டங்களை இங்கே நடத்த விடமாட்டோம்னு உடனடியாக அறிவிச்சா அது தமிழ்நாட்டு அரசுக்கு நல்லது. நரிமணத்தில் 600 ஏக்கர் கையகப்படுத்திருக்கு, அது தனியா. ஆக ஜெயலலிதா அவர்கள் 2013 ஒரு வல்லுநர் குழு அமைக்கிறாங்க. அந்த வல்லுநர் குழுவில் எப்படி எப்படியெல்லாம் இந்த நிலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத, பூகம்பம் வரும், நிலத்தடி நீர் அழிவு ஏற்படும், வேளாண்மை அழியும், அந்த பகுதியில் மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலமாக அது மாறும்னு வல்லுநர் குழு கொடுத்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் 2015 அக்டோபர் 8 தடை விதித்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை முடக்கியிருக்காங்க. அது ஒரு மானமுள்ள ஒரு மனுஷியாக இந்த மண்ணை இந்த விஷயத்தில் அவங்க ஆண்டிருக்காங்க. அவங்க அறிக்கை அனுப்பி அது தடை பெறப்பட்டது. இந்த தடை எப்பொழுது விளக்கப்பட்டது? யாரால விளக்கப்பட்டது? அப்ப நீங்க யாருக்காக ஆட்சி பண்றீங்க? யாருகிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்டு இதை கொடுத்துருக்கீங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். இது ஏதோ ஒருத்தன் கௌதமன்கிற ஒருத்தன் கொஞ்சம் பேரோட வந்து நின்று கேள்வி கேட்கிறான்னு நினைக்காதீங்க. ஒட்டுமொத்த தமிழினமும் எந்திரிச்சு கேள்வி கேட்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இந்த நேரம்
நீங்கள் வந்து இருக்கிற டெல்டா பகுதி முழுக்க காவேரி படுகை முழுக்க அழிச்சிட்டிங்க, மிச்ச சொச்சம் இருக்கிற ஈரம் இருக்கிற பகுதி இந்த கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், நாகை மாவட்டம், அந்த இடத்துல இருக்கிறவன் கொடுக்குற அந்த அரிசிலையாவது கஞ்சி காய்ச்சி குடித்து இந்த இனம் வாழறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நிலையில் நீ அதையும் அழிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன உங்கள் 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 திட்டம் என்ன? யாருக்கான அரசுகள் நீங்கள் ஏற்கனவே நெல்ஃப் அப்படின்னு இதுதான் ஒரு திட்டம். இது இது இந்த திட்டத்தில் நெல்ஃபுங்கிற அந்த அனுமதி திட்டத்தில் தனித்தனியான லைசன்ஸு, ஒன்று வந்து மீத்தேன் எடுக்கலாம், ஷேல் கேஸ் எடுக்கலாம், பெட்ரோலியம் எடுக்கலாம், இப்படி தனித்தனியாக ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அதை ஹெல்ப் அப்படிங்கிற ஒற்றை அனுமதி திட்டத்துக்கு மத்திய அரசு யாருக்கிட்ட அனுமதி வாங்கிச்சு? தமிழ்நாடு அரசு கொடுத்ததா இல்லையாங்கிறத பதில் சொல்லணும். அதாவது இருக்கிற கிணறுல அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்படுற கிணறுல நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது, மாநில அரசு ஏற்றுக்கிச்சா இல்லையா? ஏற்றுக்கிட்டதாக சொல்லப்படுது. அந்த டெல்டா மாவட்ட பகுதியில் இருந்த 600 கிணறுகள்லையும் தனித்தனியான லைசன்ஸ் ஒதுக்கப்பட்டு அந்த கிணறுகளில் எல்லா விதமான வளங்களையும் அள்ளி எடுக்கிற வேலை தொடங்கிருச்சு, நடந்துகிட்டு இருக்குங்கிறதான் பேரபாயகரமான செய்தி. நீங்கள் அதுக்கு அடியில் ஒரு கிணறுலேருந்து இழுத்தா 20 கிலோமீட்டருக்கு கீழே பக்கவாட்டில் பைப்பை சல்லிவேர் போல நுழைக்கலாம். ஆக தமிழ்நாடு கண் பார்க்க சோமாலியாக மாறப்போகுது. இதுக்கு இதை வந்து தமிழக அரசு மானமுள்ள ஜெயலலிதா அவர்கள் போட்ட தடையாணையை போல நீங்கள் போடணும், உடனடியாக போடணும். அது மட்டும் இல்லை, வோல்ஃப் அதாவது நெல்ஃப்னு இருந்ததை தனித்தனியாக இருந்த லைசன்ஸு, அதை ஹெல்ப்புங்கிற ஒற்றை அனுமதியில் எத்தனையும் எடுக்கலாங்கிறது போய் இப்போ வோல்ஃப் அப்படின்னு ஒரு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் என்னன்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க வேணாம், தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருச்சுன்னா அது கொடுக்கறதுக்கான திட்டம் நடக்குதான். நீங்கள் இதெல்லாம் செய்கிறது யார் தெரியுங்களா? ஓஎன்ஜிசி மட்டும் இல்லை, வேதாந்தாவுடைய கெயின்ஸுங்கிற ஒரு நிறுவனமும் துணை நிறுவனம், அது வேதாந்தாவுடைய நிறுவனம் தான். இந்த நிறுவனம் என்ன வேண்டுகோள் வச்சுருக்குன்னா, அரசுகள்கிட்ட நாங்கள் போய் மக்கள்கிட்டலாம் நிற்க முடியல, மக்கள் எதிர்க்கிறாங்க, அதனால அவங்கக்கிட்ட கருத்து கேட்டு அந்த அனுமதி வாங்கிறது எங்களுக்கு சிக்கலாக இருக்குது, அதை விளக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கு. தமிழக அரசு அதுக்கு தயாராகிட்டு இருக்கான் கொடுக்கறதுக்கு. என்ன கொடு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இல்லையா, அல்லது கொடுத்துட்டீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியணும். நான் இதோட நிற்க போகிறது இல்லை. நான் வந்து இப்போ சமீபத்தில் கேட்டேன், நான் ஒரு வாரமாகவே சொல்ல முடியாத மனப்பதட்டம், ஜல்லிக்கட்டுக்கு எப்படி அவனியாபுரத்துக்கு எந்திரிச்சு ஓடி போய் அங்கே நின்னனோ, கத்திப்பாரா பாலத்தில் எப்படி போராட்டத்துக்கு நின்னனோ, அதுபோல் ஒரு நிலை குலைந்த மனநிலை. ஆனால் அதுலேயும் ஒரு வியூகத்தோட, ஒரு அறத்தோட, ஒரு நேர்மையோடு தான் நின்றுட்டுருக்கோம். 23 அல்லது 25 7 அப்புறம் தான் வருவார் அப்படிங்கிற பதில் கோட்டையிலேருந்து. நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நீங்கள் ஆட்சி தில்லுமுள்ளு பண்ணி பிஜேபியே வரப்போகுதா அல்லது வேற ஏதாவது நடந்து காங்கிரஸ் வரப்போதா, நீங்கள் யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் இருங்க. தமிழ்நாட்டினுடைய வளத்தை கொள்ளையடிக்கணும்னு வந்தால் அதை கொள்ளை கூட்டமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வேற இல்லை, நீங்கள் யுத்தம் நடத்த வருவதாகத்தான் நாங்கள் பார்ப்போம். காலங்காலமாக யுத்தத்தை சந்தித்த ஒரு இனம், அதுலேருந்து மீண்டும் மீண்டும் எழுந்த இனம். நீங்கள் வந்து நீங்கள் மத்திய அரசாக இருந்தாலும் அங்கே வரப்போகிற கட்சியாக இருந்தாலும் இங்கே ஆள்ற கட்சியாக இருந்தாலும் ஒன்று முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் இந்த திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த இதுக்கு அனுமதி கொடுக்க உங்கள் ஆட்சிகளுக்கு நீங்கள் இறுதி உரை நீங்களே எழுதுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேதாந்தா நிறுவனம் எவ்வளவு திமுறோட எங்கள் தூத்துக்குடி மண்ணை மக்களை அழித்து அவர்களுக்காக சுட்டு அவர்களை எதிர்த்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் போராடியிருக்கான், நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் டெல்டா பகுதிகளுக்கும் வேதாந்தா நிறுவனத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களாம் இல்லை மலட்டு பயலுலா கேட்குறேன். எங்கையா எங்கையா சோறு திம்பிங்க? நாங்கள் எங்கே? நீங்கள் நீங்கள் அடித்து வைக்கிற கொள்ளைக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு தீவு ஒரு கிரகம் வாங்கிட்டு போயிடுவீங்க? எங்களுக்கு 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்கள் இனத்துக்கு இதுதானே மண்ணு? இங்கே அவன் வேலை செஞ்சால் தானே எங்களுக்கு சோறு? எங்கள் மண்ணோட மண்ணை எங்களை போட்டு புதைச்சிட்டிங்கன்னா எங்கே போகிறது?
எங்கள் வாழ்வை அழிக்கும் நிலை உறுதியாகி உக்கரமானால் நாங்களும் உறுதியாக உக்கரமாக நின்று போராட வேண்டியது இருக்கும். இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டால் போதும்னு நினைக்கிறாங்க, மேடையில் பேசினா போதும்னு நினைக்கிறாங்க. வேலைக்கு ஆகாது. மக்களோட மக்களாக நில்லுங்க. நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். 25-27 எப்போ முதலமைச்சர் வராரோ நேராக போகிறேன், சொல்லுவேன். இல்லாட்டி போனால் நீங்கள் எத்தனையோ வழக்கு ஏற்கனவே போட்டுட்டீங்க. நேரடியாக எங்களுடைய கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், டெல்டா பகுதி விவசாயிகள், விழுப்புரம், அத்தனை இடங்களுக்கும் போய் ஒட்டுமொத்தமான விவசாயிகளையும் எங்களுடைய தமிழர்களையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் திரட்டி நேரடியாக நின்று போராடுவேன். நீங்கள் கொண்டு வந்த இராணுவத்தை வேணாலும் நிறுத்துங்க. அதனால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். எங்கள் மண் மீது கை வைப்பது எங்களுடைய தாய் மீது கை வைப்பதற்கு சமம். நாங்கள் யாவருடைய வாழ்க்கையும் பறிக்க நினைக்கல, எவருடைய வளத்தையும் திருடணும்னு நினைக்கல. எங்களை கேட்காம எவர் வந்தாலும் அவர்கள் திருடர்கள், அவர்கள் கொள்ளையர்கள். அதுபோல மரியாதைக்குரிய கமலஹாசன் அவர்கள் இந்து தீவிரவாதின்னு சொல்லி எங்களுடைய விவசாயிகள் வயிறு எரிஞ்சு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு போராடுற அந்த போராட்டங்கள்லாம் பின்னுக்கு தள்ளி, இதெல்லாம் பிக்பாஸை போன்ற ஒரு நாடகம். இங்கே கோட்ஸே என்னைக்கு சுட்டது, என்னைக்கு செத்தது, சுட்ட கூட்டத்தை 10-12 ஆண்டுகளுக்குள்ளே விடுதலை செஞ்சீங்க. ஆதாரமே இல்லாத, நிரூபிக்கப்படாத எங்களுடைய 7 தமிழர்களை 28 ஆண்டுகள் கழிச்சும் விடுதலை செய்யலை. இதை பற்றிலாம் பேச்சு இல்லை. கோட்ஸேவே அவர் இந்து தீவிரவாதின்னு சொல்லிவிட்டாராம். அதுக்காக ஒரு பெரிய பிரளயம். கஜா புயலில் எங்களுடைய உயிர்கள் செத்துது, தமிழர்கள் செத்தாங்க, பல்லாயிரக்கணக்கான ஆடு மாடுகள் செத்துது, கோடிக்கணக்கான எங்களுடைய மரங்கள் சாஞ்சது. ஒரே ஒரு வார்த்தை இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் வாய துறக்க உங்களுக்கு இல்லை. ஆனால் கமலஹாசன் கோட்ஸேவை இந்து தீவிரவாதின்னு சொன்ன உடனே ஒரு நேரலையில் பேட்டி பதில். உங்கள் நோக்கம் என்ன? கமலஹாசன் அவர்களை வளர்த்து எடுக்கணும். தீவிரவாதம்னா என்ன நான் கேட்குறேன். தீவிரவாதம்னா ஒரு இனம் இன்னொரு இனத்தை திட்டமிட்டு அழிச்சா, அழிக்கிறதுக்கு வேலை செஞ்சா அதுக்கு பேர் தீவிரவாதம். ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினரை தாக்குனா அது தீவிரவாதம். காந்தி யார்? ஒரு இந்து. கோட்ஸே யார்? ஒரு இந்து. இது எங்கே தீவிரவாதம், இங்கே எங்கே வந்தது? என்ன உங்கள் நாடகம்? இதன் மூலமாக கமலஹாசனை அவர்கள் நீங்கள் வளர்த்தெடுக்கிறீங்க. இப்படி பேசின ஆளை நீங்கள் தூக்கி போடுங்க, ஓட்டு போடுங்க. வளர்ந்து மேலே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அறுவடை பண்ணிக்கிறோம். நேரடியாக சொல்கிறேன், கமலஹாசன் ஒரு இந்து தீவிரவாதி. காலம் அதுக்கு பதில் சொல்லும். எங்கள் மண்ணில் நீங்கள் சூழ்ச்சிகரமாக வளர்ந்து மீண்டும் எங்களை அடிமைப்படுத்த, அடமான வைக்க, அழித்தொழிக்க திட்டம் போடுறீங்க. நாங்கள் அழியும்போது கூட்ட கூட்டமாக, சாகும்போது உங்களால் பதில் சொல்ல முடியல. ஏன் காந்தி அவர்களுடைய படத்தை சமீபத்தில் ஒரு பெண் காவி உணி காவி உடை தரித்து வகுத்தில் அந்த ரத்த பலூன் கட்டி சுட்டாங்களே, அப்படி ரத்தத்தோடு போச்சேன். அதுக்கெல்லாம் இந்த தேசம், இந்திய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்ததா? அவரே சொல்கிறாரு, நான் கடற்கரையில் பேசினேன், அங்கே பேசினேன், இங்கே பேசினேன், என்ன அப்படிங்கிறார். அப்போ என்ன, சோவை போன்ற ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்கணும். சோ ஒரு விமர்சகராக இருந்தார், சோ இடத்துல ஒரு அதிகாரமிக்க ஒரு தலைமையாக, தமிழ்நாட்டின் தலைமையாக கமலஹாசன் அவர்களை நீங்கள் வளர்த்தெடுக்க நினைக்கிறீங்க. அதுக்கு எங்கள் தமிழ் இனம் பலியாகாதுங்கிறதான். அன்றாட நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மதிமுகம் தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள www.madimugam.com, Facebook, Twitter போன்ற சமூக வலைத்தளங்களில் மதிமுகம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைந்திருங்கள்.